ரஜினி சார் படத்தில் நான் வந்து நடிப்பேனான்னு எனக்கு தெரியல. அப்போ தான் வந்து நீ சாரோட படத்தில் எப்படியாவது நீ அட்லீஸ்ட் நீ ஒரு படம் நீ பண்ணணும், கம்மிங்கில் ஒரு ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கவர் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது சாரும் ஃபீல் பண்ணார். இந்த படம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்காவது ஒரு இடத்துல இது சரியான சாய்ஸா வசந்த் ரவி, இது நீ எடுத்தது ஓகேவா இல்லை பேக் அடிக்கலாமான்னு எப்பயாவது எங்கேயாவது? இல்லை எனக்கு சார் வந்து நான் ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா ரஜினி சார் படத்தில் நான் வந்து நடிப்பேனா எனக்கு தெரியல. நான் அது வந்து அது நான் யோசிக்கவே இல்லை. எங்கள் அப்பா தான் வந்து நீ சாரோட படத்தில் எப்படியாவது நீ அட்லீஸ்ட் நீ ஒரு படம் நீ பண்ணணும், நீ வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜெயிலில் இருந்த மாதிரி நெல்சன் சார் நான் மீட் பண்ணேன், ஜஸ்ட் கேஷுவலாக மீட் பண்ணோம் லைக் ஆக்சிடெண்ட்டாக. அப்படியா, அப்போ நீ கேட்டுற வேண்டியதானே, இந்த ரோல் ஏதாச்சும் இருந்தால் நான் அந்த மாதிரி கேட்டதும் கிடையாது, அந்த மாதிரி நான் கேட்கவும் போகிறது இல்லை. அதுவாக நடக்கும்னு இருந்துச்சுன்னா நடக்கும், அது நம்ம எதுவும் புஷ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. அதுவாக எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நீ லைஃப் டைம்க்குள்ளே நீ வந்து ஒரு படம் அட்லீஸ்ட் ரஜினி சாரோட பண்ணிடணும் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் எப்படின்னா நடந்தால் ஓகே, நடக்காட்டியும் ஓகே. இப்போ ஏன்னா அந்த ப்ராசஸ் தான் எல்லா மகிழ்ச்சியும் நடக்காட்டி. ஆமாம், நான் எல்லாம் நான் என்னோடய ஜேர்னியில் சினிமா என்ட்ரு ஆனேன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் எப்போவுமே. ஆக்சுவலாக நான் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து திருப்பி நீங்கள் அவங்களோட படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க, பார்ட் டூ இவன் திருப்பி அதை பண்ணுவீங்களா இது பண்ணுவீங்களா. நான் சொன்னேன் நடந்தால் ஓகே, நடக்காட்டி ஓகே, நடக்காட்டியும் ஓகே தான், நான் நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அப்படி தான் நான் நம்பினேன். எனக்கு இந்த படம் வரும்போது எனக்கு நான் நினச்சது எல்லாமே இதில் இருந்தது, நெல்சன் சார் டைரக்ஷன், ரஜினி சார் ஒரு இன்ட்ராக்ஷன் அண்ட் அதை தாண்டி என் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ஐ லைக் த ஸ்டோரி லைன். நான் பெரும்பாலும் ஸ்டோரி இந்த கண்டென்ட்லாம் பார்த்து தான் நான் ஐ செலக்ட் அ ஸ்கிரிப்ட். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெல்சன் சார் சொன்னதும் அதுதான், நீங்கள் போனவங்க பண்ண தரமணி ராக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு 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 அப்கமிங்கில் ஒரு ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கவர் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது சாரும் ஃபீல் பண்ணார். அப்படி அதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. நான் என்னை மீட் பண்ணுறதுக்கு ஐ மீன் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி சார் சன் பிக்சர்ஸ் எல்லாருமே அப்ரூவல் வாங்கிட்டு தான் என்னை கூப்பிட்றாரு. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க க்ரீன் சிக்னல் எல்லாருமே க்ரீன் சிக்னல் தான் நடக்கும் நடந்துருச்சு. ஆ நடந்துருச்சு. அது அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நம்ம எதுவும் கேட்கல, நம்ம எதுவுமே அதுவாக இப்போ நடந்துருக்கு. நான் கேட்கலப்பா, அதுவாக தான் நடந்தது. அதுவாக ஆமாம், அதுவாக நடந்தது. அதுவாக அதுதான் சொன்னேன், யூனிவர்ஸ் அந்த டைமிங்கில் ஒரு விஷயம் நடக்கும்னு இருந்தால் அது எனி பாசிபிள் வேல அது உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். அது 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 நான் நம்புகிறேன். வாட் எவர் வேஸ் அது நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நியாயமாக உண்மையாக லவ் பண்ணி பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் நடக்கும், அவ்வளோதான்.